யூடியூப்லேயே நம்பர் ஒன் இண்டியாக்ளிட்ஸ் தான். டெஃபினெட்லி இட் கோயிங் டு ராக் இன் ஃபியூச்சர். 11 மணிக்கு ரிலீஸ் பண்ண போறத அனௌன்ஸ் பண்ணிட்டு டக்குன்னு பேட்ட ட்ரைலரை 10:30 மணிக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 2 நிமிஷம் லென்த்தியான ஒரு ட்ரைலர்ல தலைவரை நம்ம எப்படி எல்லாம் பார்க்க ஆசைப்பட்டோமோ அப்படி எல்லாமே இந்த ஒரு ட்ரைலர்ல கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா ரொம்ப நாளுக்கு அப்புறமா பழைய தலைவரை அப்படியே சீன் பை சீன் ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்க்க முடியுதுன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம பேட்ட ட்ரைலர்ல எல்லா கேரக்டர்ஸையும் ரிவீல் பண்ணிருக்காங்க. ட்ரைலர் ஆரம்பிக்கிறதே விஜய் சேதுபதியோட வாய்ஸ்ல தலைவருக்கான பில்டப்போடு. 20 பேர் அனுப்பிச்சு வச்சேன், எல்லாத்தையும் அடிச்சு துவைச்சிட்டான் அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்ல தலைவர் கெத்தா நைட் எஃபெக்ட்ல உட்காந்துட்டு இருக்காரு. நம்ம இந்த படத்தை பத்தி ரூமர்ஸா என்னெல்லாம் விஷயங்கள் கேள்விப்பட்டோமோ எல்லாமே இருக்கு. அந்த காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்டா பாபி சிம்ஹா மேகா ஆகாஷ் இருக்காங்க. பல சம்பவங்களை செஞ்சுட்டு சைலண்டா சூப்பர் ஸ்டார் இப்ப காலேஜ் வார்டனா இருக்காரு. அதோட நம்ம கேள்விப்பட்ட மாதிரியே ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு பிரச்சனைக்காக தான் மறுபடியும் களத்துல இறங்குறாரு. இந்த ட்ரைலர்ல தலைவரோட மேக் ஓவர் மட்டும் இல்ல, ரொமான்டிக் போர்ஷன்ஸ், ஆக்ஷன்ஸ், அவரோட பவர்ஃபுல் டயலாக்ஸ், ஸ்டூடெண்ட்ஸோட இருக்கிற அந்த ஒரு முகம், ஸ்கார்ஃப் போட்டுட்டு கூலா சைக்கிள் ஓட்டுற தலைவர் எல்லாம் அண்ணாமலை களத்துல பார்த்தது நிஜமாவே தலைவரோட ஃபேன்ஸுக்கான ஒரு பெரிய ட்ரீட்டா தான் இந்த ஒரு ட்ரைலர். அனிருத்தோட மியூசிக், இந்த ட்ரைலர் கட், எடிட்டிங் எல்லாமே செம பெர்ஃபெக்டா இருக்கு. டீசர்ல ஒரு சின்ன சந்தில ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கும், தலைவர் போய் நிப்பாருல, அது ஏதோ காலேஜ்ல நடக்கிற சண்டைன்னு பார்த்தா மதுரையில நடக்கிற சண்டை போல, ஏன்னா தலைவர் கிளீன் ஷேவ்ல இருக்காரு. ஒரு கேட்ட தலைவர் ஓபன் பண்றது, மார்க்கெட்ல பலர் அடிச்சு தம்சம் பண்றது, ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து டான்ஸ் ஆடுறது, கேண்டில் லைட்ஸ்ல கண்ணாடியை கீழே இறக்கிட்டு அப்படியே சிம்ரன் சைட் அடிக்கிறது, பாபி சிம்ஹாவை வார்ன் பண்ணும்போதுன்னு சொல்லி தலைவர் ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் கெத்து காட்டுறாரு. சரி, இவருக்கு ஆப்போசிட்டா விஜய் சேதுபதியை எல்லாருமே பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணோம்ல, ட்ரைலர்ல கொஞ்சம் அவரை கம்மியா தான் காமிச்சிருக்காங்க. சோ அவருக்கான ஒரு டெரரான ஃபீல ட்ரைலர்ல கன்வே பண்ணல. அதே மாதிரி த்ரிஷாவும் தலைவரோட ஒய்ஃபா 1-2 ஷாட்ல தான் வராங்க. ஆக மொத்தத்துல ட்ரைலர் வேற லெவல்ல இருக்கு. பர்டிகுலரா அந்த சர்ச் குள்ள நடக்க போற ஃபைட் கண்டிப்பா படத்தோட ஹைலைட்டா இருக்க போகுது. சரி, இந்த ட்ரைலர்ல பர்டிகுலரா எந்தெந்த ஷார்ட்ஸ் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு, எந்த ஃபேஸ் ஆஃப் தலைவரை நீங்க ரொம்ப ரசிச்சீங்க அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட்ல வித்யா கூட ஷேர் பண்ணுங்க. நான் போய் இன்னொரு 20-30 வாட்டி ட்ரைலர் பார்த்துட்டு ட்ரைலரோட பிரேக் டவுன் தர, அதை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க இப்பவே இந்தியா கிளிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு விஷயத்த மறந்துட்டேன்ப்பா, பேட்ட பொங்கல் ரிலீஸ் தான், Jan 10 ரிலீஸ் ஆகுது அப்படிங்கறதையும் இந்த ட்ரைலர் கன்ஃபார்ம் பண்ணிருக்கு. நடிகரும் அது வேணான்ற